ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் அகால மரணம் ஒரு விபத்தா அல்லது மறைமுகமான சதியா என்று சில சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சந்தேகங்களை கிளப்பியுள்ளனர். ஈரான் ஜனாதிபதியும் வெளிவிவகார அமைச்சரும் மற்றும் உயர் அதிகாரிகள் உதவியாளர்கள் என 7 பேர் கோரமான ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் மேலோட்டமாக பார்க்கும் போது ஒரு விபத்தாகவே தெரிந்த போதிலும் உள்ளார்ந்த சில ஆய்வுகள் இதில் சந்தேகத்தையும் கிளப்பியுள்ளன. ஈரானின் எல்லைப்புற அண்டை நாடான அசர்பைஜானுக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த பயணத்தில் மொத்தம் 3 ஹெலிகாப்டர்கள் பங்கேற்றுள்ளன. அவற்றுள் 2 பத்திரமாக திரும்பியுள்ளன. ஜனாதிபதியும் வெளியுறவு அமைச்சரும் ஏனைய அதிகாரிகளும் சென்ற ஹெலிகாப்டர் மட்டுமே விபத்தில் சிக்கியுள்ளது. மோசமான காலநிலைதான் விபத்துக்கு காரணம் என்றால் ஜனாதிபதியும் அவரது குழுவும் பயணம் செய்த ஹெலி மட்டும்தானா விபத்தில் சிக்க வேண்டும்? மற்ற இரண்டும் எவ்வாறு மோசமான காலநிலைக்கு ஈடுகொடுத்தன என்ற ஒரு கேள்வி இப்போது எழுப்பப்பட்டுள்ளது. இதைவிட சற்று அப்பால் சென்று இன்றைய பூகோள அரசியலில் ஈரானுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான உறவுகள், அதேபோல் ஈரானின் பரம எதிரியான இஸ்ரேலுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான உறவுகள் என்பன பற்றிய ஒரு ஆழமான நோக்கம் நடந்தது விபத்தா அல்லது சதியா என்ற கேள்வியை எழுப்ப ஏதுவாகியுள்ளது. சோவியத் ரஷ்யாவின் பிளவை அடுத்து 1991 மலர்ந்த ஒரு புதிய சுதந்திர நாடுதான் அசர்பைஜான். 1991 நவம்பரில் அசர்பைஜான் சுதந்திர பிரகடனம் செய்ததும் அதை முதன் முதலில் அங்கீகரித்த நாடுகள் வரிசையில் துருக்கியும் இஸ்ரேலும் உள்ளன. 1991 நவம்பரில் உதித்த அசர்பைஜானை 92 ஏப்ரலிலேயே இஸ்ரேல் அங்கீகரித்து விட்டது. அன்று முதல் இரு நாடுகளுக்கும் இடையில் இராஜதந்திர உறவுகளும் ஏற்படுத்தப்பட்டன. அசர்பைஜானில் கணிசமான அளவு யூதர்களும் வாழ்கின்றனர். யூதர்கள் இஸ்ரேலுக்குரியவர்கள். அசர்பைஜான் யூதர்களில் ஒரு பெரும் பிரிவினர் அந்த நாட்டின் மலைப்பாங்கான பகுதிகளில் வாழுகின்றனர். இவர்கள் பாரசீக வம்சாவளியினர். பாரசீகம் என்பது ஈரானை குறிக்கும். சுமார் 1500 வருடங்களாக இந்த பாரசீக யூதர்கள் அசர்பைஜான் பிரதேசத்தில் வசித்து வருகின்றனர். அசர்பைஜானுக்கு எல்லைப்புறத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடு ஆர்மேனியா. ஆர்மேனியாவும் அசர்பைஜானும் ஈரானையும் இஸ்ரேலையும் போல பரம்பரையாக எதிரி நாடுகள். கடந்த 100 ஆண்டுகளில் மட்டும், அதாவது 1918 முதல் 1921 வரையான காலப்பகுதியில் அசர்பைஜானும் ஆர்மேனியாவும் சுமார் 5 தடவைகள் நேரடி யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இன்று ஈரான் ஜனாதிபதி அசர்பைஜானுக்கு சென்று அந்த நாட்டின் ஜனாதிபதியோடு கைக்குலுக்கிக் கொண்டாலும் அண்மை காலம் வரை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் அவ்வளவு தூரம் மெச்சத்தக்கதாக இருக்கவில்லை. கடைசியாக அசர்பைஜானும் ஆர்மேனியாவும் 2021 நாகர்கோ கராபாக் பிரதேசம் தொடர்பாக மோதலில் ஈடுபட்ட போது இஸ்ரேல் அசர்பைஜானுக்கு பக்கபலமாக இருந்தது. தேவையான ஆயுதங்கள், இராணுவ ஆலோசனைகள், உபகரணங்கள் என எல்லாவற்றையும் வாரி வழங்கியது. ஆனால் இந்த 2021 யுத்தத்தில் ஈரான் ஆர்மேனியாவை ஆதரித்தது. ஈரான் மீது இது சம்பந்தமாக அசர்பைஜான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தது. தனது தலைநகர் பாகுவில் ஈரானிய ராஜதந்திரிகளை அழைத்து எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. இந்த பின்னணியில் அசர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் அண்மை காலம் வரை சுமூகமாக இருக்கவில்லை என்று தர்க்க ரீதியான முடிவுக்கு வரக்கூடியதாக உள்ளது. ஆனால் இஸ்ரேலுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான உறவுகள் ஒருபோதும் தளம்பல் நிலைக்கு வரவில்லை என்பதும் இதன் மூலம் தெளிவாகிறது. எனவே தனது பரம எதிரியொருவரை தீர்த்துக்கட்ட இஸ்ரேல் ஏன் தனது ஆத்ம நண்பன் ஒருவனின் உதவியை நாடியிருக்கக் கூடாது என்ற கேள்வியும் இங்கு எழுகின்றது. கொள்கையளவில் கடும்போக்குவாதி என்றும் ஒரு காலத்தில் தெஹ்ரானின் கசாப்பு கடைக்காரன் என வர்ணிக்கப்பட்டவர்தான் தற்போது மரணத்தை தழுவியுள்ள ஈரானிய ஜனாதிபதி. ஆர்மேனியாவுக்கு ஆதரவாக இருந்தவரும் அவர்தான். எனவே அவரை தீர்த்துக்கட்ட அசர்பைஜான் இஸ்ரேலுடனான தனது நேசக்கரத்தை ஏன் பயன்படுத்தி இருக்கக்கூடாது என்ற கேள்வியும் இங்கு எழுகின்றது. மேலும் கடந்த மாதம் இஸ்ரேல் மீது உலக வரலாற்றில் முன்னொருபோதும் இல்லாத வகையில் ஒரு பிரம்மாண்டமான வான்வழி தாக்குதலை நடத்தி உலக அரங்கில் இஸ்ரேலின் பாதுகாப்பு வல்லமையை சீரழித்து சின்னாபின்னமாக்கியவர்தான் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி. இஸ்ரேல் தனக்கே உரிய விதத்தில் ஈரானை பழிவாங்கும், அதில் யார் மீதும் எந்த காருண்யமும் காட்டப்பட மாட்டாது என்று கடந்த மாதம் 19 திகதி இஸ்ரேல் பிரதமர் சூளுரைத்திருந்தார். சரியாக ஒரு மாதம் கழித்து நேற்று 19 திகதி ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் அதன் பயணத்தை தொடர முடியாமல் வீழ்ந்து நொறுங்கியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் உரைத்த சூளுரையின் பிரதிபலிப்பாக ஏன் இந்த சம்பவம் இருக்கக்கூடாது?
இவ்வாறு பல வினாக்கள் எழுந்துள்ளன. இந்த சம்பவம் ஈரானின் சகல தரப்பினரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சோகத்தில் இருந்து அவர்கள் மீண்டு வரும் போதுதான் இந்த சம்பவம் பற்றிய விசாரணைகளும் தீவிரமடையும். அந்த தீவிர விசாரணைகளின் உண்மைகள் கண்டறியப்பட்டு நடந்தது விபத்தல்ல, அது ஒரு சதி என்று ஈரான் உறுதியாக தெரிந்து கொண்டால் அதன் பின் விளைவுகள் மிகவும் பாரதூரமானதாக இருக்கும். ஒருவேளை அது நிரந்தரமான மறைமுக யுத்தங்களுக்கு வழிவகுத்தாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை. காரணம், பரஸ்பரம் பழிவாங்குவதில் ஈரானும் இஸ்ரேலும் எந்த வகையிலும் ஒன்றுக்கொன்று சளைத்தவையல்ல.